அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு நம்ம எம்டிஏ சிக்னலில் கன்ஃபார்ம் ஆகுது, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம், ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு டெய்லியுமே ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக மினிமம் ஒரு 5 to 10,000 எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நண்பர் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் MM6 ட்ரைனிங் அகாடமின் தமிழ்ட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். லைவ் மார்க்கெட்டில் ADX பியூர் பாயிண்ட் வச்சு அப்போ நம்ம எம்டிஏ சிக்னலில் எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம நல்ல ஒரு செல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 39,200 கீழே நம்ம ஒரு செல் சான்ஸை கொடுத்துருந்தோம். ஆனால் இங்கே நமக்கு எம்டிஏ சிக்னலில் கன்ஃபார்ம் ஆகுதானா, இன்னும் செல் கன்ஃபார்ம் ஆகலை. அதே டயத்தில் இங்கே நியூட்ரலாக தான் காமிக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான செல்லில் தான் இருக்குது. சரிங்களா, ஸ்ட்ராங்கான செல்னால் வால்யூம் பேஸில் செல்லில் இருக்குது. இன்னும் எம்டிஏ சிக்னலில் நம்மளுக்கு இன்னும் செல் வரல, இங்கே நியூட்ரலாக இருக்குது. அப்போ இது மூணுமே இங்கே வந்து ஸ்ட்ராங் ஆகணும், இங்கே வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா தாராளமாக பேங்க் நிஃப்டி செல் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் ஜஸ்ட் வாட்ச். ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு கால் வரும், இல்லைனாக்கு வராது. அப்படி நம்ம வந்தாலுமே கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் இங்கே வந்து டார்கெட் 1, டார்கெட் 2, ஸ்ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் முதற்கொண்டு எல்லாமே வச்சுருக்கோம். ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குரூப்பில் இன்றைக்கி நிஃப்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் செல் ஆக்டிவேட்டடுங்கிறது. காரணம் என்ன அப்படின்னா இங்கே ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, இங்கே எம்டிஏ சிக்னலில் செல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இங்கே வந்து செல்லிங் ப்ரெஷரும் அதிகமாகிடுச்சு. அப்போ அடுத்த டார்கெட் என்ன, 16,870, அதுக்கடுத்து 16,700. இதைத்தான் நம்ம குரூப்பில் நம்ம மெசேஜ் பண்ணியிருந்தோம். சரிங்களா, அப்போ நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு கம்பல்சரி ரிஸ்க்கு தான் மார்க்கெட்டில், அது மினிமம் ரிஸ்க்கு வச்சு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் பண்ணணும், அதுதான் நம்மளோட கான்செப்ட். அப்போ நிஃப்டி மட்டுமே நம்ம செல் ஆக்டிவேட்டட் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் நிஃப்டி. இப்போ ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. நிறைய பேர் இன்றைக்கி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம், திங்கள் செவ்வாய் ஃபினான்ஸ் நிஃப்டி, புதன் வியாழன் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி. சரிங்களா, ஃப்ரைடே மட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாட்ச் பண்ணலாம், இல்லை கண்டிஷன் கரெக்டாக வரக்கிறப்ப நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதாவது செல்லிங் வால்யூம் நடந்துக்கிட்டு இருக்குது, ஸ்ட்ராங்கான செல். நம்ம வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம், டெய்லியும்லாம் ட்ரேடிங் கிடைக்காது. வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணாமல் என்ட்ரி எடுக்கணும். அந்த மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ அதை மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுத்து வச்சிருக்கோம். அது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரி மினிமம் ஸ்டாப் லாஸ் இருக்கிறாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு கரெக்டான இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கலன்றது தான் அர்த்தம். சரிங்களா, இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு நம்ம செல்லுன்னு கன்ஃபார்ம் பண்ணாலுமே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ்லாம் ட்ரிகர் ஆகலை, வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சரிங்களா, அடுத்தடுத்த டார்கெட்டில் இன்னும் வந்து 200-300 வரைக்கும் இறங்குறதுக்கான ஒரு சான்ஸ் அமையும். இப்போ மேபி நாளைக்கு கேப் டவுனாக இருந்தாலும் ஆச்சரியத்துக்கல. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டி கரன்சி ஈக்விட்டி எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான். சரிங்களா, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த வகையில் நம்ம கூடாயில் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குறைஞ்சிருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கும் சரி நேச்சர் கேஸை பொறுத்தளவுக்கும் ப்ரீமியம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா ஆஃப்டர் 15 டேஸ் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேஞ்ச் ஃபோனில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மந்த் ஸ்டார்டிங், அதுதான் நம்ம மீண்டும் சொல்கிறோம். மந்த் ஸ்டார்டிங்கில் தான் நல்ல ஒரு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். சரிங்களா, இதில் நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, எல்லாமே நம்ம வச்சுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, ஹைடால் கொடுத்துடலாம். நம்மளுக்கு தேவையான ஸ்கிரிப்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவை இப்போ கூடாயில் மட்டும் வேணும்னா கூடாயில் மினியே வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் மினி கூட நம்ம பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸில் போயிட்டு நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம தேவையான அளவு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ கூடாயில் நம்ம டைப் பண்ணுறப்ப நம்ம அந்த இது வந்துடும். கூடாயில் இப்போ கூடாயில் பார்த்தீங்க அப்படின்னா 5,685 கிட்டே நம்ம செல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டார்கெட் 1, டார்கெட் 2. இப்போ அடுத்தடுத்து நம்ம மார்னிங் கூட சொல்லியிருந்தோம் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5,100 வரைக்கும் கூட இறங்குறதுக்கு ஒரு சான்சஸாக கூட அமையும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். சரிங்களா, இப்போ பேங்க் நிஃப்டி முதக்கூட இன்னும் ஸ்டில் நம்மளுக்கு இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. ஆக்டிவேட் ஆச்சுன்னா நம்ம தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த கேப் அப் கேப் டவுனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா, இப்போ தான் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா மினிமம் ரிஸ்க் வச்சு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் செல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்னும் நியூட்ரலாக தான் இருக்குது, ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆயிடும் ஆல்மோஸ்ட். சரிங்களா, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஈவினிங் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள், டெக்னிக்கல் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், டார்கெட் என்ன, அதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளோட எம்டிஏ சிக்னல் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், மீண்டும் ஈவினிங் மட்டுமில்லை சந்திப்போம். நன்றி.